எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம சேனலில் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மேலும் ஜோதிடம் சம்பந்தமாகவோ அல்லது உங்களுக்கு வந்து இந்த வீடியோவை பற்றி ஏதாவது கேள்வி அல்லது சந்தேகமோ இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் சொந்த ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்வி அல்லது சந்தேகம் இருந்தாலும் கூட நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் எல்லா கமெண்ட்ஸும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கும்ப ராசியில பிறந்தவங்களுக்கு 2022 ஜூன் மாத ராசி பலன்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாசத்தோட கிரகங்களை பத்தி ஃபர்ஸ்ட் இப்ப பாத்துடலாங்க. மாத தொடக்கத்துல மேஷத்துல ராகுவும் சுக்கிரனும் சேர்ந்திருக்காங்க. இங்க சுக்கிரன் பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் 17 வரைக்கும் மேஷத்துல இருக்காருங்க. ஜூன் மாதம் 18 முதல் ரிஷப ராசிக்குள்ள போயிட்டு ஆட்சி பலத்தை அடையிறாரு. அதே போல விருச்சிகத்துல கேது பகவான் இருக்காரு. ரிஷபத்துல பாத்தீங்கன்னா புதனும் சூரியனும் மாத தொடக்கத்துல சேர்ந்திருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா புதன் பகவான் வந்து இந்த ஜூன் மாதம் முழுக்கவே வந்து பாத்தீங்கன்னா ரிஷப ராசியில இருக்காருங்க. சூரியன் பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் 14 வரைக்கும் ரிஷபத்துல இருக்காருங்க. ஜூன் மாதம் 15 முதல் அவர் வந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகி போறாரு. மிதுனத்துல மாத தொடக்கத்துல சந்திரன் இருக்காங்க. அதே போல கும்ப ராசியில சனி பகவான் மாதம் முழுக்க இருக்காருங்க. மீன ராசியில பாத்தீங்கன்னா குருவும் செவ்வாயும் சேர்ந்திருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா குரு பகவான் மாதம் முழுக்க மீனத்துல இருக்காருங்க. செவ்வாய் பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் 26 வரைக்கும் மீன ராசியில இருக்காருங்க. ஜூன் மாதம் 27 முதல் மீனத்திலிருந்து பயிற்சி ஆகி மேஷ ராசிக்குள்ள போயிட்டு ஆட்சி அந்தஸ்தை செவ்வாய் வந்து அடைய போகிறார். இதுதான் வந்து இந்த மாசத்தோட கிரகநிலைங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசி, கும்பராசியில் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். கும்பராசி கால புருஷனுக்கு 11 ராசியான லாபஸ்தானமாக வருதுங்க. கும்பராசியில் உடைய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவிட்டம் 3 மற்றும் 4 பாதமும், சதயம் முதல் 6 பாதங்களையும், பூரட்டாதி முதல் 3 பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த கும்பராசி. கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 4 இடத்துல பார்த்தீங்கன்னா புதனும் சுக்கிரனும் சேர்ந்திருக்காங்க. இந்த கும்ப ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் 5-9 ஆதிபத்தியம் பெற்ற புதனும் சுக்கிரனும் 4 இடத்துல சேர்ந்திருக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு நிலையாக பார்க்கப்படுது. அதே போல 2 இடத்துல குரு பகவான் ஆட்சி பலத்தோடு இருக்கார். மேலும் 7 அதிபதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சூரியன் பார்த்தீங்கன்னா 5 இடத்துல இருக்காருங்க. என்ன ஒன்று, ராசிக்குள்ள சனி இருக்கிறதுனால ஒரு மந்தத்தன்மையை ஏற்படுத்தி கொடுப்பார். ஜென்ம சனி அப்படின்ற அமைப்பில் வந்து, அதாவது சனி வந்து அதிசார கதியில் இப்போ வந்து பெயர்ச்சியாகி கும்பராசிக்குள்ளே வந்துட்டார். இந்த சனி வந்து ராசிக்குள்ளே இருக்கிறனால ஒரு மந்தத்தன்மையை ஏற்படுத்தி கொடுப்பார். எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஒரு சோம்பேறித்தனத்தோடு நீங்கள் செய்வீங்க, ஒரு சோம்பல் தன்மையோடு செய்வீங்க. ஒரு சுறுசுறுப்பு அப்படின்றது கொஞ்சம் குறைவாக இருக்கும் இந்த காலகட்டத்தில், அவ்வளோதான் விஷயம். அதே போல ஒரு ஏதோ ஒரு கஷ்டம் வந்து மனசு, அதாவது ஒரு பிரச்சனையே இருக்காது, அந்த பிரச்சனை வந்து ஏதோ இருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து உங்கள் மனசை போட்டு குழப்பிட்டு இருப்பீங்க. சனி ராசிக்குள்ளே இருக்கும்போது இந்த மாதிரியான எண்ணங்கள் வந்து தோன்றும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா ராசிக்கு யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 5 அதிபதியும் 9 அதிபதியும் வலுவாக இருக்கிறதுனால சனியால் பெருசாக வந்து கெடுபலங்களை செய்ய இயலாது. அதுதான் உண்மை. ஏன்னா மற்ற 3 திரிகோணங்கள், அதாவது 1, 5, 9 திரிகோண ஸ்தானங்கள், இதில் வந்து 5 அதிபதியும் 9 அதிபதியும் வலுவாக இருக்கார். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது மற்ற திரிகோணாதிபதியிலேருந்து வலுவாக இருக்கும்போது அது பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது. சனியால் பாதிப்புகள் நிச்சயமாக கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிலபுலன்கள் வாங்க முடியும், சொந்தமாக வீடு கட்ட முடியும். சொந்தமாக வீடு கட்டுறதுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான ஒரு காலகட்டமாக கும்பராசிக்காரங்களுக்கு இருக்கும். ஏன்னா 4 இடத்துல சுக்கரன் வந்து திக்பலத்தை அடையும் போது நல்ல விஷயங்களை அதிகமாக ஏற்படுத்தி கொடுப்பார். ஸோ சொந்தமாக வீடு கட்டுறதுக்கு மிகவும் சரியான ஒரு காலகட்டமாக கும்பராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்குது. அல்லது வீடு மனை வாகனம் வாங்குறதுக்கும் நல்ல ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 10 இடத்த புதன் சுக்கிரன் குரு ஆகிய 3 சுபர்கள் வந்து பார்க்குறாங்க. தொழில் ஸ்தானத்தை 3 சுபர்கள் பார்க்கும்போது தொழில் நல்லா இருக்கும், தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக கும்பராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்கும். ஏன்னா லாபாதிபதியும் 2 அதிபதியும் சொல்லப்படக்கூடிய குரு பகவான் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்காருங்க. 10 இடத்த 3 சுபர்கள் பார்க்குறாங்க. அதனால சொல்லவே தேவையில்லை, தொழில் ரீதியாக இந்த காலகட்டம் வந்து உங்களோட வாழ்க்கையில் ஒரு பொன்னான ஒரு காலகட்டமாக இருக்கும். சொந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு அபரிவிதமான ஒரு வளர்ச்சி வந்து காத்துட்ருக்கு அப்படின்றத சந்தேகமே கிடையாது. ஆனால் இது உங்கள் சொந்த ஜாதகத்தோடு கம்பேர் பண்ணி பார்க்கணும்.
ஏன்னா அவங்க சொந்த ஜாதகத்தில் நல்ல ஒரு தசாபுக்தி நடந்துச்சு அப்படின்னா இந்த பலன்கள் வந்து கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு சரியாக பொருந்தும். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா அரசு மற்றும் தனியார் துறையில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் இருந்து வந்த பணிச்சுமைகள் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதியான ஒரு நிலை வந்து உருவாகும் இந்த மாதம். அதே போல் வேலையில் பார்த்தீங்கன்னா ஒரு இடமாற்றத்துக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா இடமாற்றம் இப்போ வந்து கிடைக்கும். ஒரு ஜாப் சேஞ்சுக்கு நல்ல ஒரு உகந்த ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே போல் வேலை இல்லாமல் படித்து முடிச்சுட்டு நல்ல ஒரு வேலை கிடைக்காம வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு உத்தியோகம் வந்து இப்போ வந்து கிடைக்குங்க. ஏன்னா பத்தாம் இடம் வலுவாக இருக்கிறதுனால நல்ல ஒரு உத்தியோகம் வந்து இப்போ வந்து தேடி வரும். அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட முயற்சிகள் வெற்றி பெறும். மூணாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால செய்யக்கூடிய முயற்சிகள் வந்து வெற்றி பெறுங்க. மனசில் தைரியமும் தன்னம்பிக்கையும் வந்து அதிகரிக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தைரியத்தோடையும் ஒரு தன்னம்பிக்கையோடையும் செஞ்சு முடிப்பீங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல சூரியன் ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன்ஸ் பதவி உயர்வு வந்து கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய வழியில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், ஒரு சின்ன ஒரு ப்ரமோஷனாச்சும் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் லாபஸ்தானம் வலுவாக இருக்குங்க. ஸோ நீங்கள் போடுற எஃபர்ட்டை விட அதிகமான ஒரு லாபம் வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் கிடைக்கும். ரெண்டாம் இடத்துல குரு ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. குடும்ப உறவுகள்கிட்ட நல்ல ஒரு இணக்கமான ஒரு நிலை வந்து உருவாகும். அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வருமானம் அதிகமாக இருக்கும். ஏன்னா 2, 6, 10 இடங்கள் வருமானத்தை குடிக்கூடிய இடங்கள். அதே போல் லாபஸ்தானமும் வருமானத்தை குடிக்கூடிய இடம் தான். ஸோ இந்த இடங்கள் வலுவாக இருக்கும்போது வருமானம் நல்லாயிருக்கும். பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு ஜூன் மாதம் நல்லாயிருக்கு. அதே போல் கொடுத்த வாக்கை வந்து காப்பாற்றுவீங்க. ஒருத்தருக்கிட்ட அதை பண்ணித்தர அதை பண்ணித்தர சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. அதே போல் சொல்லிக் கொடுக்கின்ற துறை டீச்சிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்குது இந்த காலகட்டம். பேச்சையே தொழிலாக கொண்டு வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 9ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சுக்கரன் வந்து வலுவாக இருக்கிறதுனால உங்கள் தந்தையார் மூலமாக நிறைய ஆதாயங்கள் உண்டாகுங்க. ஏன்னா தான் 9ஆம் இடத்துல கேது இருந்தால் கூட பாக்கியாதிபதி வலுவாக இருக்கிறதுனால தந்தையின் ஆதரவு கிடைக்கும். தந்தையின் மூலமா நிறைய வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே போல தந்தை வழி சொத்துக்கள் வந்து சேர்ந்த அந்த சிக்கல்கள் வந்து மெல்ல மெல்ல சரியாகும். ஒன்றாம் இடத்துல கேது இருக்கும்போது ஆன்மீக எண்ணங்கள் அதிகமா இருக்கும். மனசுல உண்மையான ஆன்மீக பக்தி வந்து உண்டாகும். கடவுளின் மீது அனுகிரகம் அதிகரிக்குங்க இந்த காலகட்டத்தில். ஸோ இந்த காலகட்டம் நல்ல ஒரு காலகட்டம் சொல்லலாம். அதே போல 6ஆம் இடத்த குரு பார்க்கறதால கேட்ட இடத்துல கடன் கிடைக்குங்க. நீங்க வந்து யார்கிட்ட வந்து போய் கடன் கேட்டாலும் கடன் வந்து கிடைக்கிற கடன் கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பாங்க எல்லாரும். ஸோ அதனால் இந்த காலகட்டம் நல்லாவே இருக்குது இந்த காலகட்டம். என்ன ஒன்று ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். ஏன்னா 6ஆம் இடத்த குரு பார்க்கும்போதே கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சின்ன சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். ராசிக்குள்ளே சனி வேறு இருக்கார். ஸோ ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் சிறப்பாகவே இருக்கும். 7ஆம் இடத்த சனி பார்க்க, சனி 7ஆம் இடத்தை பார்க்கும்போது கொஞ்சம் கள்ளத்தனம் சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன பிரச்சனையை கொடுத்தாலும் கூட 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சூரியன் வந்து 5ஆம் இடத்துல உட்காந்து இருக்கனால பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க. நல்ல ஒரு சுமூகமான ஒரு நிலையை வந்து அங்கே நீடிக்கும். மேலும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு முடிவுக்கு வந்து சேரும். திருமணத்திற்கு உகந்த ஒரு காலகட்டமாக இந்த ஜூன் மாதம் வந்து மகர ராசிக்காரங்களுக்கு இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல குரு வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கார். அதனால் பார்த்தீங்கன்னா திருமணம் நல்ல ஒரு முடிவுக்கு வந்து சேரும். நல்ல ஒரு வரன் கிடைக்கும். நல்ல ஒரு வாழ்க்கை துணை வந்து கிடைப்பாங்க. மேலும் நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் மத்தியில் நல்ல ஒரு செல்வாக்கு ஏற்படுங்க. கூட்டு தொழிலில் ஓரளவுக்கு லாபங்கள் அதிகமாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தில். அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். அதுதான் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு மதிப்பெண்கள் பெறுவாங்க. படிப்பில் வந்து நல்ல கெட்டிக்காரங்களாக வருவாங்க. மேலும் போட்டித் தேர்வு ஏதாவது பங்கேற்கீங்க அப்படின்னா போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். மேலும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம் இந்த மாதிரி அரசாங்கம் சார்ந்த போட்டித் தேர்வு எழுதுறீங்க அப்படின்னா போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவீங்க. அரசு சார்ந்த விஷயங்களில் நிறைய ஆதாயங்கள் அதிகமாக கிடைக்கும். ஒரு சிலருக்கு அரசு வேலை கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டத்தில். மொத்தத்தில் கும்ப ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் வந்து நல்ல ஒரு மாதம், நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தை முடிஞ்சவரை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்கக்கூடிய நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 8ஆம் தேதி காலை 10 மணி முதல் ஜூன் மாதம் 10ஆம் தேதி மாலை 4 மணி வரைக்கும் சந்திராசம் இருக்கனால இந்த காலகட்டத்தில் முடிஞ்ச வரைக்கும் வந்து முக்கியமான விஷயங்களை தவிர்த்துடுங்க. ஏன் அப்படின்னா மனோகாரர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு 8ஆம் இடத்துல போயிட்டு மறையிறதுனால மனசில் தேவையற்ற குழப்பங்கள், தேவையற்ற எண்ணங்கள், மனசஞ்சலங்கள் வந்து அதிகரிக்கும். அதனால் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும்.
அதே போல் அதிர்ஷ்டகரமான நாட்கள் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 2, 3, 4 அப்புறம் ஜூன் மாதம் 26, 27ங்க அதிர்ஷ்டகரமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை, வெள்ளை மற்றும் கருநீலம். அதிர்ஷ்டம் இல்லாத நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளஞ்சிவப்பு மற்றும் மஞ்சள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சிவாய் நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். நன்றி, வணக்கம்.